அமேன், பிரைஸ் லார்ட், ஹலெலூயா. அமேன், சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹலெலூயா. அமேன், ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளிலும் கூட அமேன் ஸ்தோத்திரம் இணைந்திருக்கிற அமேன் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அமேன், ஸ்தோத்திரம். அப்படியே நாம் யாவரும் இருக்கிற இடங்களில அமேன் கண்களை மூடி அமேன் ஸ்தோத்திரம் நாம் ஜெபித்து அமேன் ஸ்தோத்திரம் கடந்து செல்லலாம். அப்படி இருக்கிற இடங்களில அமேன் எல்லோரும் கண்களை மூடி அமேன் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொண்டு அமேன் தேவன் ஹாலேலூயா இந்த நாளின் அமேன் ஸ்தோத்திரம் ஜெப பகுதிகள், ஆராதனை பகுதிகள், அமேன் பிரசங்க பகுதிகள் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக அப்படியே எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அமேன் ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். அமேன் வலது கரத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளின் அப்பா ஸ்தோத்திரம். ஜபத்திற்கு விரோதமாக, ஆராதனைக்கு விரோதமாக அமேன் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் சத்துருனுடைய கிரியைகளும் அமேன் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே, நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. அப்பா பாடப்போகிற பாடல்களை ஆசீர்வதிங்க. அமேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உம்முடைய தெய்வீக பிரசனம், உம்முடைய தெய்வீக மகிமை அமேன் ஸ்தோத்திரம்ப்பா. உயிர்ப்பிக்கிறதான உம்முடைய வார்த்தைகள் அமேன் கடந்து வரட்டும் ஆண்டவரே, கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் பூரித்து மகிழத்தக்க அமேன் அற்புதங்களை, அதிசயங்களை தகப்பனே இந்த நாளில் கத்தர் அப்பா செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமாக செபிக்கிறோம். அமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹலெலூயா. சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹலெலூயா. அமேன் ஸ்தோத்திரம். நாம் யாவரும் தயவாய் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சில அமேன் பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம் எல்லோருக்கும் தெரிந்தான ஒரு பாடல், எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீர் என்கின்ற ஒரு பாடலை கூட நாம் பாடி அமேன் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அமேன். உன்னத பாடல் புஸ்தகம் உங்கள் வீடுகளில் இருக்குமானால் அமேன் ஸ்தோத்திரம் 50வது பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். அமேன் ஸ்தோத்திரம். சேர்ந்து இணைந்து நாம் கர்த்தரை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில பலத்த அற்புதங்களை அவர் செய்வார். அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு, உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு, உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு, உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே.
பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை போற்றிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்த நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமெனே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமெனே. ஆனந்தம் ஆனந்த மேலோரும் சேர்ந்து அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே. எல்லோரும் சொல்லுமா, இயேசுவே இந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னருக்கேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னருக்கேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆமென் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆமென். ஸ்தோத்திரம், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எனக்குள்ளாக ஜீவனுள்ள ஆமென் தேவனாக இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆமென் பணிந்து தொழுது ஆமென் ஸ்தோத்திரம் நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படியே இருக்கிற இடங்களில கண்களை மூடி ஆமென் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொண்டு ஆமென் இந்த நாளில இந்த நேரத்துல ஆமென் இந்த நிமிடத்துல ஆமென் உங்களையும் என்னையும் தேவன் நினைத்திருக்கிறாரே. ஆமென் தேவன் நினைத்திருக்கிறாரே. அதை எண்ணி நாம் துதிக்க போகிறோம். சத்தத்தை உயர்த்தி ஆமென் வாய்களை திறந்து நாம் துதிக்கலாம், துதிக்கலாம், துதிக்கலாம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால ஆமென் கிருபை பெருகும், கிருபை பெருகும், கிருபை பெருகும்.
பெருகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆமென் கண்களை மூடி ஸ்தோத்தரியுங்கள். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரியுங்கள். முழு பலத்தோடு ஸ்தோத்தரியுங்கள். ஹல்லேலூயா. இக்கட்டு நாளுகளில் ஆமென் அவரே நமக்கு அரணான ஆமென் கோட்டையாக நம்பிக்கையாக இருக்கிறாரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி துதியுங்கள். ஆமென் கொஞ்சம் துதித்து பாருங்களேன். ஹல்லேலூயா. விடுதலையோடு ஆமென் ஸ்தோத்திரம். அக்கம் பக்கத்தில் யாரையும் ஆமென் பார்க்க வேண்டாம். ஆமென் கொஞ்ச நேரம் விடுதலையோடு ஆமென் ஸ்தோத்திரம். தேவனோடு இணையுங்கள். தேவனோடு இணையுங்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தருடைய கண்கள் ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீதிமான்களை ஆமென் பார்க்கின்றன. ஆமென். கர்த்தருடைய செவிகள் ஆமென் மன்றாட்டை கேட்கின்றன. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் உங்களுடைய ஆராதனையை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ ஆமென், என்ன கஷ்டங்களில பாடுகளில வேதனைகளில உபத்திரவங்களில இருக்கிறீங்களோ ஆமென், 10 மாதங்கள் நடத்தின தேவன் ஆமென் இன்னும் 2 மாதங்கள் அவர் நடத்த மாட்டாரோ? ஹல்லேலூயா. கண்டிப்பாய் கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை நடத்துவார். இந்த வருஷத்துல இன்னும் 2 மாதத்துல ஆமென் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மென்மேலும் ஆமென் ஸ்தோத்திரம் உயர பண்ணுவார். நல்லா விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா கரங்களை தட்டி துதியுங்கள். கரங்களை தட்டி துதியுங்கள், 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 துதியுங்கள். நன்றி ஆண்டவரே. சொல்லுமா? கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீ, இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீ, இறுதி வரை நீ நடத்தி செல்வீ, இறுதி வரை நீ நடத்தி செல்வீ. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றார். உடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றார். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்து நின்றும் நீ விடுவிக்கின்றே, அனைத்து நின்றும் நீ விடுவிக்கின்றே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆமென் தேவனை ஆமென் நம்பி இருக்கிற ஜனங்கள் ஆமென் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, ஆமென் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில ஆமென் ஸ்தோத்திரம். பல துன்பங்கள் ஆமென், பல பாடுகள், பல கஷ்டங்கள் ஆமென் உங்களுக்கு விரோதமாக வரலாம். ஆனாலும் கூட ஆமென் நங்கூரத்தை போல கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீர்கள். ஆனால் எல்லா துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும்
பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் இந்த ஆராதனை வேலையில ஆமென் உங்களை தப்புவிக்க ஆமென் தேவன் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் தேவனுடைய ஆமென் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேலையில அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்கள், 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 கேளுங்கள். மனுஷனுடைய உதவியை ஆமென் பார்த்தது போதும். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஆமென் பிரகாசம் அடைந்தன அல்லவா. ஆமென் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் தேவன் ஒரு நாளும் உங்களை வெட்கத்திற்கு ஆமென் உட்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென் கரங்களை தட்டி நல்ல விசுவாசத்தோடு அப்பாவை துதிக்கிறேன் சொல்லுங்கள், உம்மை போற்றுகிறேன் சொல்லுங்கள், உம்மை உயர்த்துகிறேன் சொல்லுங்கள், சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா நன்றிப்பா, இவ்வளவு நேரமாக உம்மை ஆராதிக்க ஆமென் உம்மை பாட உம்மை துதிக்க ஆமென் நீர் கொடுத்த நல்ல சாக்கியத்திற்காக தருணங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நடக்க போகிற ஜெப விண்ணப்ப பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. முன்பதாக இருந்து நடத்துகிற அப்பா உதவி ஊழியரை கர்த்தர் நீங்க பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அப்படி செய்ய போகிறபடி நாள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு நேரம் தேவனை பாடும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஜெப நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிற எல்லாரும் கண்களை மூடி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபத்திலே நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம் நம்மத்தில் இறங்கி வரும்படியாக ஜெபிப்போம். ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்க ஆண்டவரே, ஜெப ஆவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, விண்ணப்பத்தின் ஆவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளை தின ஆராதனைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆமென் ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் நம்முடைய சபையிலே மூன்று ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் விரும்புகிறபடியே தேவன் ஆராதனையை நடத்தி செல்லும்படியாக, ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஆளுகை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் இறங்கி வரணும். வேதவசனம் சொல்லுகிறபடியே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். விடுதலையோடு ஆராதிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபமணுவோம். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபமணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுபாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனையை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுபாமுடைய மகிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆண்டவரே இறங்கி வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகிமைப்படணும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆராதிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி எங்களை ஆண்டவரே நடத்தும் ஆண்டவரே. ஆராதனைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடையாயிருக்கிற பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்த ஆண்டவரே
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறதப்பா. பரிசுத்தோடு ஆராதிக்க இசப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் இரத்தத்தை ஆள எங்களை கழுவியருளும் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் தொழுது கொள்ளணும் ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள இவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பணும் ஆண்டவரே. ஆராதனையின் அபிஷேகத்தினாலே நிரப்பணும் ஆண்டவரே, ஆராதனையின் அபிஷேகத்தினால் நிரப்பணும் ஆண்டவரே. இசப்பா, நீங்க ஆண்டவரே தேவ சபையில் தேவன் எழுந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிற செயல்படுகிற எல்லா அசுத்தாவின் வல்லமைகள் கட்டும்படியாக கட்டப்படணும். பொல்லாத பிசாசனுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர, பொல்லாத விக்கிரகத்தின் வல்லமைகள், பொல்லாத ஆண்டவரே பார்வோனின் ஆவிகள் அழிக்கப்பட்ட ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஒரு விடுதலையின் வல்லமையை நீங்க தர வேண்டுமாய் செபிக்கிறோங்க தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா. ஆராதனைக்கு எல்லா ஜனங்களையும் தேவன் கொண்டு வரும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆராதனைக்கு எல்லா ஜனங்களையும் கொண்டு வரணும். நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் குறித்த நேரத்துக்கு முன்பதாக வந்து ஆயத்தப்பட்டு ஜாலலூயா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லா ஜனங்களையும் தேவன் கொண்டு வரும்படியாக ஜெபம் பண்ணுவோம், கொண்டு வரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். தூர இடங்களிலிருந்து, கிராமங்களிலிருந்து வருகிறவர்களுக்கு தேவனாய் கர்த்தர் வாகனங்களை வைக்க பண்ணி பாதுகாப்பாய் கொண்டு வரணும் ஆண்டவரே. இயேசுப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஆவிக்குள்ளாய் மாறணும் ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே, ஆவிக்குரிய தரிசனங்கள் கிடைக்கணும் ஆண்டவரே, உம்மை பார்க்க மிக கவனமாய் கேட்கணும். அப்படி ஒரு மன ஆவியை கட்டளையிடுங்க ராஜா, ஒரு மன ஆவியை கட்டளையிடுங்க, ஒரு மன ஆவியை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனேமே ஸ்தோத்திரம், குறித்த நேரத்தில் வரட்டும் ஆண்டவரே. குறித்த நேரத்துக்கு வர முடியாது இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே, வாகன வசதியற்ற நிலைமைகள் ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே குறித்த நேரத்தில் வந்து உம்மை ஆராதிக்க இயேசுப்பா உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோங்க தாவே. தகப்பனேமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆராதனைக்கு வரும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நிரப்பணும் ஆண்டவரே, ஆவிக்குரிய வல்லமையை கொடுக்கணும் ஆண்டவரே, வரங்களை கொடுக்கணும் ஆண்டவரே, கனிகளை கொடுக்க பலி செலுத்தின போது தேவ மகிமையை ஜனங்கள் கண்டது போல காணணும் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவையோடு வருகிற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. கடன் பாரத்தோடு, பிரச்சனைகளோடு, தேவையோடு, திக்கற்ற நிலைமையில் வருகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லணும் ஆண்டவரே. கிருபை செய்து நடத்தணும் ஆண்டவரே. ஆராதனை முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளணும் ஆண்டவரே. ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரர்களை ஆண்டவர் தேவன் வல்லமையாட்டு பயன்படுத்தும்படியா ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. கூட இணைந்து பாடுகிறவர்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. தகப்பனேமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வாத்தியங்களை வாசிக்கும் போது தேவ வல்லமை மகிமை, தாவீது வாசித்த போது சவுளுக்குள்ளிருந்து அந்த அசுத்தாவி விலகினது போல ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு ஆண்டவரே பிள்ளைகள் வாத்தியங்களை வாசிக்கட்டும். கிருபை கொடும் ஆண்டவரே, கிருபை கொடும் ஆண்டவர். இன்னுமாய் ஆண்டவரே ஆலய பணிகளை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் ஆலய பணிகளை செய்கிறவர்களை தேவனுடைய கரம் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஞாயிறு ஆராதனை முன்னின்று ஆண்டவரே பணிகளை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. விசேஷமாக ஜெபமணுவோம். அலையலூயா, இந்த ஆராதனைக்கு வரும்போது அலையலூயா, இந்த கொள்ளை நோயினாலே பலவிதமான ஆமேன் கட்டுப்பாடுகள் இருக்கிறது, அதை உணர்ந்து ஜனங்கள் அலையலூயா கடந்து வர ஆமேன் ஸ்தோத்திரம் தேவன் கிருபை தரும்படியாக இந்த கொள்ளை நோய் அலையலூயா ஒருவரையும் தொடக்கூடாது. தேவன் பாதுகாத்து கொள்ளணும், ஜெபம் பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளணும். ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கணும், அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறோங்க தாவே. நன்றி தகப்பனே, அப்படி ஆண்டவர் செய்கிற அதற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதை தொடர்ந்து அலையலூயா நாம் ஜெபித்து வருகிற இந்த சங்கிலி தொடர் ஜெபம் அலையலூயா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் உணர்ந்து அந்த நேரத்தில் ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, அமேன் ஸ்தோத்திரம் ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க மண்டாட தேவனாய் கர்த்தர் ஒரு ஜெப ஆவியினாலே ஒவ்வொருவர் மேலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோங்க தாவே. ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, கிருபையினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போல அலையலூ வருகிற தீபாவளி அன்று நம்முடைய அமேன் சபையின் மூலமாக நடக்கிற அமை ஜெப முகாமுக்காக ஜெபம் பண்ணுவோம். அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹலேலூயா. அமேன் ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்குள்ளே ஒரு எழுப்புதலை உண்டாக்கணும். அமேன் ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்குள்ளே ஒரு அற்புதமான காரியங்கள் நடக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே வல்லமையில் கரம் ஆண்டவரே கூட இருந்து ஆண்டவரே நடத்தணும். ஆண்டவரே அந்த முகாமை நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோங்க தாவே. தெய்வ கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே, அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல பட்டவர்கள் பலவீனப்பட்டவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், கிருபையினாலும் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோங்க தாவே. அல்லேலூயாமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுபாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கத்தாவே உம்முடைய கிருபை பிரசன்ன ஆராதனையில் வெளிப்படணும், நம்முடைய ஜனங்கள் மத்தியில் வெளிப்படணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஜபம் தொடர் ஜபத்தை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிபர் முகாமை ஆசீர்வதிக்கணும், தெய்வ கிருபையினால் நிரப்பும்படியாக ஓமக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். ஹலேலூயாமே ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய தேசங்களுக்காக, தேசத்தில் நடக்கிற காரியங்களை, ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜோமன போகிறோம். ஆண்டவுடைய கிருபை வெளிப்படும்படியாக, ஆண்டவுடைய கிருபை வெளிப்படும்படியாக, ஆண்டவுடைய கிருபை வெளிப்படும்படியாக, ஆண்டவுடைய கிருபை வெளிப்படும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனேமை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயாமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே, தேவ கிருபையினால் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆமென் இந்த ஆமென் அல்லேலூயாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செல்போன் மோகத்தினால் இந்த செல்ஃபி எடுக்கிற பழக்கங்கள் இன்றைக்கி பெருகி கொண்டு வருகிறது. அதனால் எத்தனையோ ஆபத்துகள் இன்றைக்கி தேசத்தில் பெருகி கொண்டு வருகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் சுற்றுலா குடும்பத்துடன் சென்ற 30 வயது மதிக்கத்தக்கதாக இளம்பெண் மலை உச்சையிலிருந்து செல்ஃபி எடுக்க முயன்றபோது தடுமாறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். யோசி பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம். பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அல்லேலூயா, தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக இந்த நாளில ஆமென் இளைஞர்கள் முதியவர்கள் எல்லாரையும் ஆட்டி படைக்கிற இந்த செல்ஃபி எடுக்கிற பழக்கங்கள், அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, இது ஜனங்களை விட்டு ஒழியணும். அது உயிரை பறித்து கொள்ளுகிற சம்பவங்கள் பெருகி கொண்டு வருகிற, ஓடுகிற பஸ்ஸில், ஓடுகிற ட்ரெயினில், அமேன் ஸ்தோத்திர மலையில், அமேன் ஆபத்தான சூழ்நிலையில் நான் தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ள, தன்னை ஆளையில் பெருமைப்படுத்தி கொள்ள, தன்னை பிரியப்படுத்தி கொள்ள இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆபத்தான நிலைமையில் அந்த செல்ஃபி எடுக்கிற பழக்கத்தை ஜனங்களை விட்டு
அப்புறப்படுத்தணும். இது ஒரு பிசாசனுடைய வேலை. எப்படியாலும் ஜீவனை எடுத்துக்கொள்ள வேண்டும், உயிர் எடுக்க வேண்டும் நினைக்கிற இந்த பொல்லாத பிசாசனுடைய வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இயேசுப்பாமை ஸ்தோத்திரம். ஜனங்களை பாருமாண்டவரே, ஆண்டவரே இந்த செல்போன் மோகத்தினால், இந்த செல்ஃபி எடுக்கிற மோகத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம், வாழக்கூடிய வயதில் உள்ளவர்கள் மரித்து போகிறார்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் ஸ்தோத்திரம். அதே போல இந்த செல்போன்ல ஆமென் நடக்கிற வன்முறைகளை ஆமேன் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அதை படமாக பிடித்து ஒருவருக்கொரு வெட்டி சாய்ப்பதை, அல்லேலூயா, கத்தி எடுத்து சண்டை போட்டு ஒருவருக்கொரு வெட்டி சாய்ப்பதை கூட ஆமை படமாக எடுத்து ஆண்டவரே இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற சம்பவங்கள் பெருகி கொண்டு வருகிறது. இப்படி பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் ஆமேன் தேசத்தில் பெருகி கொண்டு வருகிறது. தேவன் அதை தடுத்து நிறுத்தணும். ஆண்டவுடைய வல்லமை வெளிப்படும்படியாக, ஆண்டவுடைய கிருபை வெளிப்படும்படியாக ஜனங்களுக்குள்ளே அல்லேலூயா ஒரு ரட்சிப்பை, ஒரு விழிப்புணர்வை ஆண்டவரே, மனக்கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமேன். வயதான தாய் தகப்பன்மாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வயது முதிர்ந்த காலத்தில் வீடுகளில் முடியாத நிலைமையில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படணும், அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். அல்லேலூயா, அமே ஸ்தோத்திரம். சென்னையில் கணவனை இழந்து 15 ஆண்டுகளாக தனித்து வசித்து வருகிற 72 வயது மூதாட்டி ஆமேன் தீக்குளித்து உயிரிழந்திருக்கிறார். அவங்க இருக்கிற வீட்டுக்கு 7 வீட்டுக்கு அங்கிட்டு 3 பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. 3 பிள்ளைகளின் தாயை சரிவர கவனிக்காததுனால நோய்வாய்ப்பட்டு தாய் தற்கொலை செய்து உள்ளார்கள். ஆமேன் ஸ்தோத்திரம். ஆயில் நீடிப்பதற்கு தாயும் தகப்பனையும் கனமனுவாயாக என்று வேதம் எச்சரித்தும் ஆமேன் ஸ்தோத்திரம். இன்னைக்கு பயங்கரமாய் பிசாசு பெற்றோரை நேசிக்காதபடி மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான், மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். வயதான மூதாட்டிகளை, மத வயதான தாய் தப்பன்மார்களை கவனிக்காமல் இருக்கிறனால பாருங்க, 72 வயதில் அவங்களுக்கு இயற்கை மரணத்தை தேவன் அனுமதிப்பார், ஆனால் அவர்கள் முடியாத நிலைமையில தற்கொலை பண்ணியிருக்கிறார்கள். இது தேசத்துக்கு சாபம் ஆமேன் சோதரி, இது குடும்பத்துக்கு சாபம், பிள்ளைகளுக்கு சாபம். இதை உணர்ந்து கொள்ள தேவன் தான் அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுப்பா ஆண்டவரே, இன்றைக்கு வயதான பெற்றோரை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வை கட்டளையிடும் ஆண்டவரே. அதுலேயும் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மிக கவனத்தோடு ஆண்டவரே பெற்றோரை கனப்படுத்தவும் கவனிக்கவும் ஆண்டவரே, இந்த வயதான நாட்களில் அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யவும் தேவனாய் கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. தாயும் தகப்பனையும் கனமரட்டும் ஆண்டவரே, இயேசுப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே பிசாசானவன் ஆண்டவரே பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. தகப்பனேமை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே, இந்த முதியோர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. தங்களுடைய முடியாத சூழ்நிலையில என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரே தற்கொலை பண்ணிவிடுகிறார்கள் ஆண்டவரே. இயேசுப்பா நீங்களை கவனித்துக் கொள்ளும் ஆண்டவரே. முதிர் வயதிலும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி உம்மை அண்டிக் கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றோரை கவனிக்காத பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். வயதான பெற்றோரும் ஆண்டவரே, வயதான நாட்களில் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவை ஆண்டவர் மேல் விசுவாசத்தோடு இருக்க இயேசுப்பா உதவி செய்யும். அவளை உண்மையே உம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கட்டும், உண்மை ஆண்டவரே பற்றி கொண்டு இருக்கட்டும், உண்மை தரிசித்துக் கொண்டு இருக்கட்டும் ஆண்டவரே. கிருபை கூட நடத்தும் ஆண்டவரே. நன்றி அப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அலையலூயாமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அலையலூயாமை ஸ்தோத்திரம். ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம் தேசத்தில் இந்த மதுபான பழக்கங்கள் பயங்கரமான சம்பவத்தை பெருக செய்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, டெல்லியில் மதன்பூர் என்கிற பகுதியில் கூலித்தொழிலாளருடைய ஒருவருடைய 14 வயது மகன், குடிகாரர்கள் தங்களுக்கு மதுபான குடிப்பதற்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொல்லியிருக்கிறார்கள், அவன் மறுத்ததுனால அவனை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்கிற, பல முறை அவனை குத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க. குடியினால ஒரு 14 வயது
மகன் ஆமேன் ஸ்தோத்திரம் அதுக்கு ஒத்து போகாததுனால ஆமேன் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம். ஒரு தவறான காரியத்துக்கு ஒத்துக்கொள்ளாததுனால 14 வயது ஆமேன் தம்பி அலையிலோயா கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இது குடிக்கு அலையிலோயா ஆண்டவரே, இந்த குடிகாரர்கள் மனம் திரும்பணும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. குடிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் மனம் திரும்ப வைக்கணும். அலையிலோயா அந்த பாபத்திலிருந்து விடுதலை தரணும். ஆண்டவர் தான் நமக்கு விடுதலை தர முடியுமே, ஆண்டவர் தான் விடுதலை தர முடியுமே. ஆமேன் ஸ்தோத்திரம் அலையிலோயா, ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம் தேசத்தில் அல்லேலூயா ஆண்டவரே குடியினாலும் போதையினாலும் அடிமைப்பட்டு அல்லேலூயா விட முடியாத நிலைமையில் ஆண்டவரே மரண தருவாயில் இருக்கிறேன், அடுத்து மரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் மதுபானத்தை விட முடியாத நிலைமையில் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஐயா நான் கொஞ்சம் குடிக்கலனா என்னால் இருக்கவே முடியாது என்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அந்த குடிவெறியின் ஆவிகள் அழிக்கப்படணும் ஆண்டவரே. குடிக்க ஆண்டவரை தூண்டுகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படணும் ஆண்டவரே. வாலிபர்களை ஆண்டவரே, குடிக்கிற வாலிபர்களை நீங்க சந்தித்து ரட்சிக்கணும் ஆண்டவரே. எச்சரியும் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே குடியினாலே தங்களுடைய சரீரத்தை கெடுத்து ஆண்டவரே மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதப்பா. தவறான ஆண்டவரே ஸ்தோத்திர காரியங்கள் குடி போதையிலே செய்கிறதை பார்க்கிறோம், கொலை செய்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. தவறான அசுத்த பாவங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த குடிக்கிற ஒவ்வொருவரையும் மனம் திரும்ப செய்யும் ஆண்டவரே, மனம் திரும்ப செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. எப்படிப்பட்ட குற்றவாளிகள் ஆண்டவரே குடித்து ஆண்டவரே ஆண்டவர் கொலை சம்பவங்களை செய்கிறவர்களுக்கு சரியான தண்டனை அரசாங்கம் கொடுக்கும்படியாக ஆமென் கடுமையாக தண்டிக்க தேவன் அல்லேலூயா அரசாங்கத்திற்கு அதிகாரத்தை கொடுக்கும்படியாக ஜெபமண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பாமே. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இந்த அருமையான மகனை இழந்த குடும்பத்திற்காக ஜெபமண்ணுங்க ஆமென். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவரே 14 வயது மகன் ஆண்டவரே இழந்து காணப்படுகிற அந்த பெற்றோரை ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறங்க தாவே. தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, நம் தேசத்துல குடி அல்லேலூயா மதுபான கடைகள், மதுபான ஆலைகள் ஆண்டவரே, போதை வஸ்துகளை அல்லேலூயா ஆண்டவரே தயாரிக்கிறவர்கள் மனம் திரும்பணும், அது இல்லாமல் போகணும். வே மாற்று தொழிலை தேவன் கட்டளையிடணும் ஆமேன். மதுபான கடைகள் மூடப்படணும், மதுபானம் இல்லாத ஒரு தேசமாய் மாறணும் அல்லேலூயா. தேவன் கிருபை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவர் மனம் திரும்புதலை ஆண்டவர் உண்டாக்கும் ஆண்டவரே, மனம் திரும்புதலை உண்டாக்கும் ஆண்டவரே. இந்த மதுபானத்தினால் வருகிற பணம் சாபத்தை கொண்டு வரணும்னு எல்லாரும் உணரட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா நீங்க உதவி செய்யுங்க ராஜா. மேன்மைக்குள்ளங்களை மறைத்துக் கொள்ளும், மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறங்க தாவே. தகப்பனே, இந்த நாளில கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே அருமையான சகோதரிகள் விதவையாக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா, பிள்ளைகள் தகப்பனை இழந்திருக்கிறாங்க ஆண்டவரே. எங்கள் தகப்பனே நீர் மனமறங்க வேண்டுமா செபிக்கிறோம். தகப்பனே நீங்க மனமறங்க வேண்டுமா செபிக்கிறோங்க தாவே. குடிப்பதற்கு காரணமாயிருக்கிற எல்லா கிரியைகளும் அழித்து விடும் ஆண்டவரே, அழித்து விடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் போதை பொருட்களை கடத்துகிற சம்பவங்கள் பெருகி கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. அரசாங்கத்தை பிடித்து கொண்டிருக்கிறதப்பா. இன்னும் ஆண்டவரே துரிதமாய் செயல்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே போதை பொருட்களை கடத்துகிறவர்கள், போதை வஸ்துகளை கடத்துகிறவர்கள், போதை வஸ்துகளை உருவாக்குகிறவர்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதை வஸ்துகளை கொண்டு வருகிற பிரபலங்கள் ஆண்டவரே அல்லேலூயா கண்டுபிடிக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திர நம்முடைய தேசத்தில் கடன் பட்டவர்கள், கடன் வாங்கினவர்கள் இன்றைக்கு குடும்பமாய் தற்கொலை பண்ணுகிறதை பார்க்கிறோம். கோயம்புத்தூரில் கடன் கொடுத்தவர்கள் அவமானப்படுத்தினதினால் ஆமேன் ஸ்தோத்திரம், பழத்தில் விஷத்தை கலந்து குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரிய வேதனையே தருகிறது. யோசித்து பாருங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் பெற்று விட்டார்கள். இன்றைக்கு இந்த லாக்டவுன் நாட்களில் ஆமேன் ஸ்தோத்திரம், போஷாக்கின் காரியத்திற்காக, சாப்பாட்டுக்காக கடன் வாங்கினவள் இருக்கிறாங்க. தொழில் இல்லை, வேலை இல்லை, ஊரடங்குனால ஒன்று செய்ய முடியலை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கடன்பட்டவர்கள் உண்டு, தன்னுடைய மருத்துவ செலவுக்கு கடன் பெற்றவர்கள் உண்டு. ஆமேன் ஸ்தோத்திரம். இப்படி கடன்பட்டவர்கள் ஒருவேளை அல்லேலூயா சிற்றின்பமான காரியங்களுக்கு கடன்பட்டிருந்தால் தேவன் மன்னிக்கணும். ஆமேன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. முதலாவதாக
கடன் கொடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடனை கொடுத்து அல்லது கடன் வாங்கினவர்களை அவமானப்படுத்துவது, நிந்திப்பது, அடிப்பது, ஆமென், இப்படிப்பட்ட சம்பவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. தேவன் அவர்களை சந்திக்கணும், அவர்களை சந்திக்கணும், ஆண்டவர் அவர்களை சந்திக்கணும், ஆண்டவர் தான் அவர்களை சந்திக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் கொடுத்தவர்களுக்கு அவங்க ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வேதனைப்படுத்தாதபடி ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ கிருபையினாலே அவர்களை, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், கடன் கொடுத்தவர்கள் தயவு பண்ணி அவர்கிட்ட வாங்குவதற்கு கிருபை தரணும். ஆண்டவர் தான் உதவி செய்யணும், ஆண்டவர் தான் உதவி செய்யணும். ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கின விடத்தில் கடுமையாய் நடந்து கொள்ளாதபடி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அவர்கள்ட்ட கடனை எப்படி திருப்பி வாங்க வேண்டும் என்கிற சாந்தத்தோடு வாங்க தேவன் கிருபை தரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். அதே போல கடன் வாங்கினவர்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில இருக்க வேண்டும். ஆமென். கடன் பட்டுட்டு கொடுக்காமல் எழுபறி செய்கிறவர்கள் மனம் திரும்பணும். அல்லேலூயா. அதனால எத்தனையோ தவறான சம்பவங்கள் பெருகி கொண்டு வருகிறது. ஆண்டவருடைய அல்லேலூயா வல்லமை இறங்கி கடன் பட்டவர்கள் திரும்ப செலுத்த ஆமேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பாமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழிவாசலை திறக்கணும் ஆண்டவரே. கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு மனதில விருப்பத்தை கொடுக்கணும், ஒரு பயத்தை கொடுக்கணும். ஆமேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் வாங்கினதை வைத்து கொண்டு ஆண்டவரே ஏமாற்றுகிறது சாபம் என்கிறதை உணரட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்துல கோடி கோடியாக கடன் பட்டவர்கள் இன்னைக்கு திரும்ப செலுத்தாமல் இருக்கிறாங்கப்பா. அவங்கெல்லாம் திரும்ப செலுத்தட்டும் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அதே போல ஏழ்மை நிலைமையில வறுமையின் காரணமாக ஆமேன் கடன் பட்டவர்களை தேவன் நினைத்து ஆண்டவரே கடனை அடைப்பதற்கு வழிகளை திறந்தருளும் ஆண்டவரே. அவருடைய வருமானத்தை கொடுமாண்டவரே. அந்த வருமானத்தில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே கடனை திருப்பி செலுத்தி சமாதானத்தோடு இருக்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தோடு இருக்கட்டும் ஐயா. நீண்ட நாட்களாக ஆண்டவரே, நீண்ட நாட்களாக கடன் அடைக்க முடியாத வட்டியே கட்டி கொண்டு இருக்கிற ஜனங்களை நீங்க சந்தித்து ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த கோயம்புத்தூர்ல ஆமேன், ஸ்தோத்திரம், தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்திற்காக ஜோமனு, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது ஆமேன். மற்றவர்கள் மரித்து போனார்கள் ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த குழந்தைக்கு அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், பூரணமான சுகத்தை கட்டளையிடணும். தேவன் ஆறுதலாய் இருக்கணும். தேவன் அவர்களை சுகப்படுத்தும்படியாக ஆண்டவர் பிரியமானவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் ஆறுதல் படுத்தணும் ஆண்டவரே. அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. உமக்குள்ள கடன் பட்டவர்கள் ஆண்டவரே, கடன் நாள் வருகிற நிந்தைகள் அவமானங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உமக்குள்ள திடனடைந்து ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்வீர் என்கிற அந்த விசுவாசத்தோடு அவர்கள் ஆண்டவரே காணப்படணும் ஆண்டவரே. எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊரடங்கு நாட்களில ஆண்டவரே கடன் பாரத்தினாலே அநேக தற்கொலை பண்ணுகிறதை பார்க்கிறோம் ஆமேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிசாசுடைய கிரியை ஆண்டவரே, ஆண்டவரே, தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற, உன்னால முடியாது என்கிற அந்த தோல்வி எண்ணத்தை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை அழித்த ஆண்டவரே, இசப்பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும், ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும், ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இசப்பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே, தற்கொலைக்கு நேராக தூண்டுகிற பொல்லாத பிசாசு அழிக்கப்படணும். எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணணுமா, ஜெபம் பண்ணுமா. சென்னையில் குரம்பேட்டை பகுதியில் ஓய்வு பெற்ற உதவி பேராசிரியர், அல்லேலூயா, கொரோனா தொற்று ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து, அல்லேலூயா, 30 அடி கிணற்றில் விழுந்து தற்கொலை பண்ணியிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த கடன் பாரத்தினால இந்த கொள்ளை நோய் வந்து விடுமோ என்கிற ஆமேன், ஸ்தோத்திரம், அப்படி பயந்து தற்கொலை பண்ணுகிறவள் இருக்கிறாங்க. யோ, இந்த கொள்ளையினாலே நோயினாலே எனக்கு வந்துருச்சு, நான் மறித்துருவேன் சொல்லிட்டு ஆமேன் தற்கொலை பண்ணுகிறவள் இருக்கிறாங்க. நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணுகிறவள் இருக்கிறாங்க. தேவன் அல்லேலூயா ஒரு அற்புதமான வல்லமை இறங்கி அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த தற்கொலையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்கப்பா, தற்கொலையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்க. ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அதிசயமான காரியத்தை செய்வீராக
ஆண்டவரே ஜனங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே பல விதங்களில் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர படிக்க முடியாதனால வாலிபர்கள் ஆண்டவரே பாவத்தை விட முடியாதனால ஆண்டவரே ஏதோ தோல்வியினால அநேகர் இப்படி தற்கொலைக்கு நேராக பிசாசு ஆண்டவரே ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அழிந்து போவதாக. நன்றி இயேசப்பா, உம்முடைய கிருபையினால் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோங்க தாவே. நன்றி இயேசப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லது இந்த கொரோனா நாளில் இந்த ஊரடங்கினால வேலைகளை இழந்து வருமானத்தை இழந்து ஆமேன் ஸ்தோத்திர வேலை இல்லைங்கிற நிலைமையில் ஆமேன் ஸ்தோத்திர வருமானம் இல்லைங்கிற நிலைமையில் இருக்கிற குடும்பங்களை தேவன் போஷித்து நடத்தும்படியாக ஆண்டவரே போதிய வருமானத்தை இன்றி சிக்கி தவிக்கிற குடும்பங்கள் தேவன் நல்ல வருமானத்தை கொடுக்கணும். ஆண்டவரே குடும்பத்தை நடத்துவதற்கு நிர்வாகத்தை கொடுக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. சுவாச பிள்ளைகள் அண்டை வீட்டாரின் நிலைமை அறிந்து உதவி செய்ய முன்வரணும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம் ஆமென். இந்த நாளில் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் வருமானம் மற்ற நிலைமையில் ஏழ்மையாய் நல்ல வேலை வாய்ப்புகளை இழந்து ஆமேன் வறுமையில் காணப்படுகிறவர்களுக்கு விசுவாச பிள்ளைகள் ஆமேன் ஸ்தோத்திரம் தங்கள் என்ற உதவிகளை செய்ய ஆமேன் ஹல்லேலூயா முன்வர வேண்டும். கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் உதவி செய்ய தேவன் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடும் ஆண்டவரே. கம்பெனிகளில் ஆண்டவரே ஆட்குறைப்பினாலே ஆண்டவரே இயேசுப்பாமே ஸ்தோத்திரம். இந்த கொரோனாவினாலே ஆண்டவரே ஆட்குறைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. தகப்பனேமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா எல்லா தொழிற்சாலைகளிலும் எல்லா வேலைகளிலும் 100% ஆண்டவர் ஜனங்கள் வேலைக்கு செல்ல தேவன் வழிகளை திறந்தருளும் ஆண்டவரே. திறந்தருளும் ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறங்க தாவே. ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானுடைய பிரசன்னத்தினால் மூடி மறைத்து காத்து கொள்ளும் ஆண்டவரே. இயேசுப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கொரோனா தொற்று பாருங்கள், இங்கிலாந்து தேசத்தில் மீண்டும் ஆமேன் இரண்டாவது அலையாக ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் பயங்கரமான ஒரு அழிவுக்கு நேராக இங்கிலாந்து தேசம் போய் கொண்டிருக்கிறது. இந்த ஹல்லேலூயாமே ஸ்தோத்திரம். இந்த நோய் தொற்று அதிகரித்து வருகிறது தூர தேசங்களிலே. ஹல்லேலூயா ஆமே இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். தூர தேசங்களிலே பணியாற்றுவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பாதுகாக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுவோம். வேலை நிமித்தமாக கல்வி நிமித்தமாக பல தேசங்களுக்கு நம் குடும்பங்கள் நம்ம தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் போயிருக்கிறாங்க. தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா தேசங்கள் மறுபடியும் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே தொற்றானது ஆண்டவரே இரண்டாவது அலையாக ஆண்டவரே தொற்று பரவி கொண்டு வருகிறது சொல்லுகிறாங்கப்பா. தேவனாய் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துங்கப்பா, தடுத்து நிறுத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, தடுத்து நிறுத்துங்க இயேசுப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலிருந்து எங்கள் குடும்பத்தில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி வெளி தேசங்களில் இருக்கிறவளை தேவன் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. வேலை நிமித்தமாக கல்வி நிமித்தமாக கடந்து சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க தேசத்தில் நம்முடைய தேசத்தில் இந்த நோய் தொற்று குறைந்திருக்கிறது, குறைந்து கொண்டு வருகிறது. அநேக விடுதலையை தந்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்திய தேசம் முழுவதுமாக, இந்திய தேசம் முழுவதுமாக இந்த தொற்றை ஆண்டவரே அழித்து விடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தொற்று வருவதற்கு காரணமாயிருக்கிற எல்லா சாபங்களும் அருவறுப்புகளும் எங்க தேசத்தை விட்டு மாற்றி ஆண்டவரே ஒரு சுகம் கட்டளையிடும் ஆண்டவரே, ஒரு பலன் கட்டளையிடும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும். பாதிக்கப்பட்டவர்கள் சுகமடையட்டும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள், பாதிக்கப்பட்ட செவிலியர்கள் ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட பேர் ஆண்டவரே தூய்மை பணியாளர்கள் ஆண்டவரே சோதர இன்னும் ஆண்டவரே அந்த பணியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்ட விசுவாச குடும்பங்கள், ஊழியர்கள் ஹல்லேலூயா தேவன் ஆண்டவர் சுகம் தரும்படியாக நல்ல சுகத்தை கொடுக்கணும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நல்ல சுகம் தரும்படியாக ஆமென். இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட ஊழியர்களை நீங்க சுகமாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளை சுகமாக்க வேண்டும்
ஆண்டவரே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுபாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல இடங்களில் ஆண்டவரே கடந்து சென்று ஊழியத்தை நிமித்தமாக கடந்து செல்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. சுவாச குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஏழை ஜனங்களை திக்கற்ற ஜனங்களை பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த கொலை நோய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இல்லைங்கிற நிலைமை வரட்டும் ஆண்டவரே. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டவரே குறைந்தது இப்பொழுது அதிகரித்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. தேவனே நீ தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. இயேசுவி நாமத்தினால் ஆண்டவரே அநேகர் பயந்து ஆண்டவரே ஆண்டவரே வெளியே வர முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுப்பா எல்லா பயத்தையும் நீக்கி போடும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்துக்கு வரட்டும் ஆண்டவரே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. தேசத்தை ஆண்டவரே சுகமாக்கும், தேசத்தை பாதுகாத்து கொள்ளும், தேச ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் அல்லேலூயா ஆண்டவரே நடக்கிற உமக்கு விரோதமாய் செயல்படுகிற உமக்கு விரோதமாக நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. தேசத்தை அல்லேலூயா பாழ்படுத்தும்படியாக, தேசத்தை ஆபத்துக்குள்ளாய் மாற்றும்படியாக, தேசத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அருவறுப்பால் நிரப்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி ஆண்டவரே இயேசுப்பாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தில் ஒரு சேமத்தை கட்டளையிடு ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் கொள்ளை நோய் இல்லைங்கிற ஒரு தேசமாய் மாறட்டும், இயல்பு நிலைமைகள் வரட்டும் ஆண்டவரே. இயல்பு நிலைமைகள் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவர் ஒருவருக்கொருவர் அருகாமையில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. ஆண்டவர் சமூக இடைவெளி விட்டுதான் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறதப்பா. அதெல்லாம் மாறணும் ஆண்டவரே. அதெல்லாம் மாறணும் ஆண்டவரே. இயேசுப்பா இயேசுவே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல் தனிமையாக இருக்கிறவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீடுகளில் ஆஸ்பத்திரியில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் சோர்ந்து போயிடாதபடி தேவன் பாதுகாத்து கொள்ளணும், தேவன் பாதுகாத்து கொள்ளணும். தவறான முடிவுகள் எடுக்காதபடி தேவனாய் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிற நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசப்பா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நம் இவ்வளோ நேரம் தேசத்திற்காக சபைக்காக நம் ஜெபம் பண்ணோம். ஜெபத்தில் ஒவ்வொருவர் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கணும், இந்த கொள்ளை நோய்க்கு விளக்கணும். அமேன் ஸ்தோத்திரம். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், கடன் பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலை தரணும். அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு சுகம் தரணும் ஆண்டவரே. தேவையோடு இருக்கிறவர்கள் தேவைகளை சந்திக்கப்படணும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. இயேசப்பா ஜெபத்தில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா அந்த கொள்ளை நோய்க்கு எங்களை விளக்கி பாதுகாத்து கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள தூய பிதாவே. ஆமென். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆமே. இந்த ஜெபம் இந்த லாக்டவுன் நாட்களிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் வேத வசனத்தின்படி நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார், பேசி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் இன்றைக்கி 9 அதிகாரத்தை தியானிக்கிற நாள். நேற்று தினத்தில் 8 அதிகாரத்தை நீங்கள்
பாஸ்டரா பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த 9 ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த 9 ஆமென் ஸ்தோத்திரம், தூதன் எக்காலம் ஊதுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பலவிதமான அழிவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டுக்கிளிகள் வருவதை சொல்லப்பட்டிருக்கிறது, பயங்கரமான வேதனையான காரியம் நடக்கும்னு சொல்லப்பட்டு இந்த அதிகாரம் முழுவதுமாய் நான் வாசிக்க முடியும். ஆனால் ஒரு வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 4 நான் வாசிக்கிறேன். 4 பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 3 வாசித்தீங்கன்னா, அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்து அவள் பூமியுள்ள தேள்களுக்கு வல்லமையான வல்லமை கோப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வாசித்தீங்கன்னா, அவன் பாதாள குழியிலிருந்து திறந்த உடனே பெருஞ்சுளையின் புகை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். குழியின் புகையினால் சூரியன் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். பழையற்பாட்டின் நாட்களில் சோதோம் குமாராவில் அவன் பெருஞ்சூளை ஆண்டவுடைய கோபத்தினாலே, சோதோம் குமாரா பாவத்தினாலே அங்கு வானத்திலிருந்து அக்னியும் கந்தகம் எரிந்து விழுந்து அந்த தேசத்தையும் அந்த பட்டணத்தையும் அழித்த போது அங்கு அமேன் ஸ்தோத்திரம் பெரும் புகை எழும்பினது என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல கடைசி காலத்தில் ஒரு கொடிய காலங்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த காலங்களில் வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த புகையில் அங்கு எழும்பின அந்த தூதன் அந்த சாபம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த கொள்ளை நோயை பாருங்கள், எந்த மரத்துக்கோ புல்லுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை, மனுஷனுக்கு மாத்திரம்தான். அதே போல் யாரை சேதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே பயங்கரமான ஒரு சேதத்தை உண்டு பண்ணும்படியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அடுத்த வசனத்தை, மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 அவர்களை வேதனைப்படுத்தும்படியாக உத்தரவு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் செய்யும் வேதனை, தேளானது மனுஷனை கொட்டும்போது உண்டாகும் வேதனைக்கு போலிருக்கும். அந்த நாளிலே மனுஷர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவர் சாவோ விலகி ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பயங்கரமான ஒரு வேதனையான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை அது வேதனைப்படுத்தும்படியா, மற்ற எதையுமே இல்லை மனுஷரை, ஆனால் யாரை வேதனைப்படுத்த அதுக்கு உத்தரவு கொடுக்கப்படுகிற, தேவனுடைய முத்திரையை என்ன தரித்திராதவர்கள். அருமையான தேவ ஜனமே, யாரை சேதப்படுத்துமானால் தேவனுடைய முத்திரையை தரித்திராதவர்கள். எது தேவனுடைய முத்திரை? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவியை நாம் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் நமக்கு முத்திரையாக பரிசுத்தாவியின் வல்லமையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முத்திரை, சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:30 வாசித்தால், நான் பெற்ற பரிசுத்தான முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முத்திரை செய்து வைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தாவியனுடைய வல்லமையினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில்
நாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறோம். அந்த முத்திரையாகிய அந்த பரிசுத்தாவியான அபிஷேகத்தை நாம் மிக பெற்றுக்கொள்ள மிக மிக அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது. நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஒரு ஜாக்கிரதையாயிருக்கிற காலத்தில் வந்திருக்கிறோம். அருமையான தேவஜனமே, சபைக்கு வருவது மாத்திரமல்ல, நான் நிறைய காணிக்க கொடுக்குறேன்னு சொல்லலாம், நான் என்னென்னமோ செய்கிறேன்லாம் சொல்லலாம், ஆண்டவருக்காக அதை செய்கிற இதை செய்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் நம்மளை ஒரு முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அது பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அவருடைய நாம் அவருடைய நெற்றிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முத்திரைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை முத்திரைக்கிறவர், யாரையும் வெறுமனை தள்ளுகிறவர் அல்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவரையும் விடலை, இவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு இல்லை, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நாளில் யோசித்து பாருங்க, நம் சபைக்கு வந்து போகிறவளாக இருக்கிறோமா? இன்னைக்கு இந்த ஊரடங்கு நாட்களில் நாம் தனித்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிறவளாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, சத்திய ஆவி உடத்தில் வரும்பொழுது சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தாவிங்கள உடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? தேவனுடைய முத்திரை பெற்றவர்களைத்தான் அது சேதப்படுத்தாது. முத்திரை இல்லாமல் இருப்போம், தேவனுடைய முத்திரை இல்லாமல் இருப்போமானால் நம்மளை சேதப்படுத்தி வேதனைப்படுத்துகிறதா இருக்கும். இன்றைக்கு நாம் தப்பித்துக்கொள்ள நம்முடைய ஆண்டவருடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்பட நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளை அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என் ஆவியின் வல்லமையினால் நிரப்புன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னது போல, ஆமேன் ஸ்தோத்திரம், அவர் ஊற்றுகிறவர், நம்மளை நிரப்புகிறவர், தாகத்தோடு காத்திருக்கிறவர்களை நிரப்பி அபிஷேகம் பண்ணுகிறவர். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நிரப்பி முத்திரை போட்டு நம்மளை பாதுகாக்கிறவர். இந்த உலகத்தில் எத்தனை சம்பவம் நடக்குது பாருங்க, எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது. ஆனால் இனி ஒரு சம்பவம் தேசத்தை வேதனைப்படுத்தக்கூடிய கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் தப்பித்து கொள்ள அமேன் சோத்ரோ, தேவனுடைய முத்திரையை தரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டவர்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் கடந்து செல்வது நமக்கு யாருக்கு தெரியாது. சிம்சோனுடைய வாழ்க்கையில பலமாய் ஆண்டவர் கிரியேட் செய்தார். ஆனால் அவனை விட்டு விலகி போனதை அவன் அறியாது இருந்தான். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டதை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பியிருக்கிறார். எதற்கு? நம்ம இஷ்டம் போல வாழ்வதற்கு அல்ல, பாவம் செய்வதற்கு அல்ல, நம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போகாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். அதே போல பாருங்க, ஸ்தோத்திரம், நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருக்க. நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஆவியானவரை துக்கப்படுத்துகிற நிலைமையில் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறவர்கள், துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போமானால், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருப்போமானால், இன்னைக்கு ஜாக்கிரதையோடு மனம் திரும்பி அதை காத்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை மூலமாக தேவனுக்காக எதையாவது பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும். நமக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்ட அந்த 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 முத்திரையை வைத்து நாம் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யோசேப்புக்கு பார்வோனுடைய முத்திரை மோதிரத்தை கொடுத்தபோது அவன் சகல அதிகாரமுடையவனாய் பார்வோன் எகிப்திலே காணப்பட்டு ஜனங்களை அவன் பாதுகாத்தான், பஞ்சத்திலே ஜனங்களை பாதுகாத்தான். தேவன் நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? முத்திரை கொடுக்கப்பட்டதுக்கு தெரியுமா? அவன் அநேகருக்காக
பயன்பட வேண்டும், பயன்பட வேண்டும், பயன்பட வேண்டும். யோசித்து பாருங்க, நீங்க வேதத்தில் வாசித்தால் செருபாபேலை குறித்து ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது உன்னை முத்திரை மோதிரமாக ஏற்படுத்தியிருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொன்னபோது எதற்காக அவனை முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார்? ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்தால் அவன் தேவாலயத்தை கட்டும்படியாக எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது இடிக்கப்பட்ட ஆலயம் கட்டும்போது அங்கு தடை பண்ணினார்கள், தடை பண்ணி அந்த வேலை நிறுத்தப்பட்ட போது ஆகாய தீர்க்கதரிசி சொல்கிற உன்னை முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னபோது அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தன்னை பயன்படுத்தி அர்ப்பணித்தான், அர்ப்பணித்தான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம்? வேதத்தில் யாருக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார்? நீங்கள் எபேசரில் வாசிக்கும் போது ரட்சிக்கப்படும் போது நமக்கு அந்த அபிஷேகத்தை தருகிறார். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தங்களுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் அடையாளம் போடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தேவனுக்கன்று செயல்படும் போது அந்த முத்திரை மோதிரத்தை எதற்கு கொடுத்திருக்கிறார்? நமக்கு, ஆமென், தேவனுக்காக செயல்படுவதற்கு, ஆலயத்தை கட்டும்படியாக, ஆலயத்தை கட்டும்படியாக. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஊழியக்காரங்க இருக்கிறாங்களே, சபையில் போதகர் இருக்கிறாங்களே, அவங்க தானே ஆலயத்தை கட்டுற பணிகளுக்கெல்லாம் செய்வாங்க. எல்லாருக்கும் அந்த ஆலய கட்டுமான பணிகளில் நமக்கு, ஆமென், பங்குண்டு, பங்குண்டு. நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் நினைக்கலாம், நான் என்ன செய்ய முடியும்? நாம் ஜெபிக்க முடியும், ஜெபிக்க முடியும், நம்முடைய சரீர உழைப்பை நாம் கொடுக்க முடியும். அதே போல நம்முடைய கைகளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆலய கட்டுமான பணிகளுக்கு கொடுக்க முடியும். நெகேமியா அவன் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவன் தோள்களை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு முத்திரையாய் கொடுத்திருக்கிறார்? அவருக்காக செயல்படும்படியாக, அவருக்காக செயல்படும்படியாக. நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தால் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீசருடைய வாழ்க்கையில, சீசருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அபிஷேகத்தை பெற்ற போது கர்த்தருக்காக செயல்பட்டார்கள், கர்த்தருக்காக செயல்பட்டார்கள். எதுவரைக்கும் செயல்பட்டார்கள்? அவர்களுக்கு மரணம் வருகிற வரைக்கும் ஆண்டவருக்காக செயல்பட்டார்கள். அவர்கள், ஆமென் சொல்லுகிறோம், சிரசேதம் பண்ண போறார், கல்லெறிந்து கொல்ல போறால் தெரிந்தும் ஆண்டவருக்காக பயன்பட்டாங்க. எப்பொழுது? அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால. ஏதோ வந்து ஆராதனையில பாட்டு பாடி கரங்களை தட்டி ஆவிலே நிறைந்து ஜெபிக்கிறதுனால ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, நாம் செயல்பட வேண்டும், ஆண்டவருக்காக செயல்படும். ஒரு கொடிய காலத்திலே வந்திருக்கிறோம், ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பாருங்க, செவித்த வண்ணமாக தற்கொலைகள் பெருகி கொண்டு வருகிறது, கொலைகள் பெருகி கொண்டு வருகிறது, பலவிதமான பாவ சம்பவங்கள் பெருகி கொண்டு வருகிறது, தேசம் அழிந்து கொண்டு இருக்கிறது. நாம் கர்த்தருக்காக செயல்படத்தான் ஆண்டவர் நமக்கு அந்த முத்திரையை கொடுத்திருக்கிறார். செருபாபேலை முத்திரையாய், முத்திரை மோதிரமாய் மாற்றினது அந்த முத்திரை, முத்திரையை கொடுத்தது காரணம் ஆலயத்தை கட்டி ஆலயில் எருசலேமிலே மறுபடியுமாக அந்த ஆலயம் புதுப்பிக்கப்படணும், ஆராதிக்க வேண்டும், ஜனங்கள் சமாதானமும் சந்தோஷம் பெறணும்னு சொல்லி ஆலய பணிகளை செய்வதற்காக, ஊழிய பணிகளை செய்வதற்காக தேவன் நமக்கு அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார், அந்த முத்திரையை தந்திருக்கிறார். அதை பயன்படுத்துவோம், பயன்படணும். பாருங்க, அந்த செருபாபேல் ஆலயத்தை கட்டும்படியாய் போனான் அப்படின்னு சொல்லி நம்ம செய்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கட்டடம் மாத்திரம் ஆலயம் அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் தான் நம்முடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி. அப்படியானால் இன்றைக்கு நம் தேசத்தில் 138 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இயேசு இல்லாமல், இயேசுவை ஒரு முறை கூட இயேசு என்கிற வார்த்தையை கேட்காத 40 கோடி ஜனங்கள் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம் தேசத்தில் 2% தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் கோடி கோடியான ஜனங்கள் இயேசுவை குறித்து அறியாமல் இருக்கிறார்களே, இயேசுவை குறித்து அறியாமல் இருக்கிறார்களே. அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமே, அவர் நற்செய்தி அறிவிக்க வேண்டுமே. யார் சொல்ல முடியும்? யார் போவா? யார் எனது காரியமாய் போவாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். நாம் தான் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களும். அப்போ சொன்னபடி புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா, சீஷர்கள் மட்டும் சுவிசேஷம் அறிவித்தவர்கள் சொல்லலை, சிதறப்பட்டவர்கள் யாவரும் சுவிசேஷம் அறிவித்தார்கள் அப்படின்னு. அப்படின்னு ஆலய பணிகளை செய்யணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஒருவேளை நம்மளால் தூர இடத்துக்கு போக முடியல, நம்முடைய பக்கத்தில் இருக்க ஒருவருக்காவது சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பாரம் நமக்குள்ளே வரட்டும்.
வரட்டும். அவங்களுக்கு தான் முத்திரை போட்டு இந்த உலகத்தில் ஆமென் தேவன் அனுப்பக்கூடிய சேதங்கள் அல்லேலூயா வேதனைகளை தப்புவிக்க ஆண்டவர் ஒளி வைத்திருக்கிறார். அதே போல் இன்னைக்கு ஆலயம் என்கிறது உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு, எத்தனை விசுவாச குடும்பங்கள் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறாங்க, உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க, சாபத்துக்குள்ளே இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, இனி என்னால் வாழ முடியாதுங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவளாய் மாறணுமே, மாறணுமே. இசைக்கேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தேசத்தின் அருவறுப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற ஒவ்வொருவரும் நெற்றிகளிலும் அடையாளம் போடு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எதற்கு அந்த அடையாளம்? தேசத்தின் ஜனங்களுக்காக கதற, தேசத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்க, தேசத்தின் ஜனங்களுக்காக உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க. ஊழியக்காரர்களுக்காக ஏன் ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவளாக இருக்கிறோம். வேதம் அதை நமக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறது. அது எப்போ சில காலங்களிலே சபையார் ஜெபித்த போது தான் ஊழியக்காரர்களை தேவன் அற்புதமாய் பயன்படுத்தினார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அந்த முத்திரை தரித்திராதவர்களுக்கு சேதம் உண்டாகும், அந்த முத்திரையை தரித்து கொண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்படிப்பட்ட இருக்கு, எங்கு இருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆமே, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும், அந்த அபிஷேகத்துக்கு அபிஷேகத்தை அந்த முத்திரையை முத்திரையாக இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது. அந்த பரிசுத்தாவியை பெற்ற நாம் அந்த பரிசுத்தாவியில் நிறைந்து நாம் செருபாபேலை போல பயன்படணும், நெகேமியாவை போல பயன்படணும், ஆமேன் ஸ்தோத்திரம், யோசுவாவை போல பயன்படணும், ஆமேன் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு அப்போஸ்தலரைப் போல நாம் பயன்பட வேண்டும் என்று நமக்கு கொடுத்திருக்கிறாய். இன்னைக்கு அந்த முத்திரை தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நான் பரிசுத்தாவே நம்ம அபிஷேகமெல்லாம் பெற்றுட்டேன், அதை அப்படியே வைத்து கொண்டு இருப்பதுக்காக அல்ல, ஏதோ ஆராதனைக்கு வந்து போகிறதுக்காக அல்ல, நாம் பயன்பட வேண்டும். நீங்கள் நானும் பயன்பட வேண்டும். நீங்கள் நானும் பயன்பட்டு ஒரு சிலருக்காவது, ஒரு சிலரை ஜபத்தின் மூலமாக தாங்கி அவர்களை விடுவிக்க, ஒரு சில ஆத்துமாக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க அந்த அபிஷேகத்தை முத்திரையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை காத்துக்கொள்வோம், பயன்படுத்துவோம். முத்திரை தரித்திராதவர்களை சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த முத்திரையை நாம் இழந்து விடக்கூடாது, அந்த முத்திரையை புறக்கணித்து விடக்கூடாது, அந்த முத்திரையை நாம் துக்கப்படுத்திடக்கூடாது. அதை பயன்படுத்த தான் ஆண்டவர் இன்னும் வல்லமைகளை, இன்னும் வரங்களை, இன்னும் கிருபைகளை தந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய பாதத்தில். ஆண்டவரே, முத்திரை தரித்திராதவர்களை சேதப்படுத்தும்படியாய் அதுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீர் எனக்கு முத்திரையாய் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் ஒருவேளை இதை பெற்றுக்கொள்ளலைன்னா இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். அதை காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நீர் கொடுத்த அபிஷேகத்தை ஆண்டவரே நான் வைத்து ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்க ஆலயத்தில் மாத்திரம் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆராதனையில் மாத்திரம் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு இல்லாமல், தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, தேசத்தின் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பயன்படுத்துவேன், இன்னும் எனக்கு அபிஷேகம் தாரும் ஆண்டவரேன் கேளுங்க, இன்னும் என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்படி நாம் செயல்படும் போது தேசத்தில் எந்த சேதம் வந்தாலும் தேவன் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உலகத்தில் எத்தனை பெரிய சேதங்கள் உண்டானாலும் ஆண்டவரே, நீர் என்னை முத்திரை தரித்து பாதுகாக்கிறவர். அந்த முத்திரை ஆகிய பரிசுத்தாவியான பெற்றுக்கொள்ளணும், எனக்கு உதவி செய்யுமையா, நான் காத்துக்கொள்ளணும், உதவி செய்யுமையா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம், துக்கப்படுத்தக்கூடாதப்பா, உதவி செய்யுங்கப்பா, நான் பயன்படணும் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தில் நிறைந்து பயன்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்தில் உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர். அந்த நாளில முத்திரை தரித்திராதவர்களை சேதப்படுத்தக்கூடிய ஒரு கொடிய நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். கொடிய நாளுக்குள்ளாய் ஆண்டவரே அந்த நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறதப்பா அது ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, முத்திரை
தரித்தவர்களை சேதப்படுத்த முடியாதே ஆண்டவரே, முத்திரை தரித்திராதவர்களை சேதப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறப்ப முத்திரை தரித்தவர்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கும் என்று சொல்லியிருக்கிறது ஆண்டவரே. அந்த முத்திரையாக பரிசுத்தாவியானவரே இன்றைக்கு பெற்றுக்கொள்ளாதவர்களாம் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரே இதை காத்து கொள்ளட்டும் ஆண்டவரே, விலகி போகிற அளவில் பாவத்துக்கு ஈடுபட்டு ஆண்டவரே விலகி போகாதபடி பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே, அந்த பரிசுத்தாவியனை துக்கப்படுத்தாதபடி ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சிறுபாவைகளைப் போல முத்திரை மோதிரமாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியினாலே ஆண்டவரே, ஆண்டவரே ஆலய பணிக்காக அன்று சுவிசேஷ பணிக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எங்களை அந்த அபிஷேகத்தில் நிறைந்து பயன்படுகிறவளாய் மாற்றும் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஜெபத்தில் இணைந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள தூய பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். சொல்லார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.